சென்னை வீடியோ மற்றும் புகைப்பட கலைஞர்கள் சங்கத்தின் 24ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் குடும்ப விழா. சென்னை வீடியோ மற்றும் புகைப்பட கலைஞர்கள் சங்கத்தின் தலைவர் எஸ் சரவணன், செயலாளர் பி துரைபாபு, பொருளாளர் என் ரவிக்குமார் ஆகியோர் தலைமையில் சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் முதல் நிகழ்ச்சியாக இரத்த தான முகாம் நடைபெற்றது. பின்னர் கருத்தரங்கம், நிகழ்ச்சி அளிப்பு விழா என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் சென்னையில் உள்ள புகைப்பட கலைஞர்கள் பலர் குடும்பத்தோடு இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புகைப்பட கலைஞர் சங்கத்தின் 24ஆம் ஆண்டு விழா மிக சிறப்பாக நடந்திருக்கிறது. எங்களுடைய சங்கத்தில் 6000 உறுப்பினர்கள். எங்கள் சங்கத்திலே நாங்கள் ஆக்சிடென்ட் 3 லட்சம் ஆகியதால் ஒரு உறுப்பினருக்கு ஆக்சிடென்ட் ஆகிய மரணம் ஏற்பட்டால் அவருக்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியிருக்கிறோம். அது மட்டுமின்றி உறுப்பினர் இறந்த நிலையில் அவருக்கு 20,000 ரூபாய் மூலமாக மற்றும் உறுப்பினர்களை ஊக்குவிக்கின்ற திட்டமாக அவர்களுக்கு பயிற்சி அளிக்கின்ற பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்ணாண்டிக்கால் மொழி போன்ற அப்படிகளை தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமாக நிறைய பயிற்சி வகுப்பு உங்களுக்கு அடுத்த பிளான் 25 வருஷம் வளர்ச்சிக்கு வேற ஏதாவது புதுசாக ஏதாவது புதுசாக பில்டிங் வாங்கலாம் அப்படின்ற சங்கத்து உறுப்பினர்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் பண்றது சங்கத்து உறுப்பினர்களுக்கு பயிற்சி வகுப்பு அவங்களுக்கு பயிற்சி வகுப்பு தான் தேவைப்படுது. மாறி ஒரு டிஜிட்டல் மாறி இயற்கையாக அவங்க மாறி இருக்கிறதால அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பயிற்சி வகுப்பு நிறைய தேவைப்படுது. அதான் நிறைய பயிற்சிகள் அனுப்பிக்கிட்டே இருக்கும். புதிய நோய் பற்றி வியாபாரம் எப்படி பண்ணணும் அப்படின்றத கார்பரேட் ஆதிக்கம் ஜாஸ்தி அந்த கார்பரேட் ஆதிக்கம் விதமாக அது அவர்களுக்கு மோட்டிவேஷன் செய்கின்ற விதமாக பயிற்சி வகுப்பு நிறைய நாங்கள் பண்ணிக்கொண்டிருக்கோம். உறுப்பினர்களுக்கும் தமிழ்நாடு சங்கத்திலிருந்து தமிழ்நாடு சங்கத்தினுடைய கூட்டமைப்பில் இருக்கோம் நாங்கள் சென்னை மாவட்டம். அது மூலிமா வந்து கல்வி ஊக்கத்தொகை அது மாதிரி விஷயங்கள் யாராவது தலித கலைஞரான அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர் மாநில சங்கத்திலிருந்து நிதி பெற்றுக் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டுக்கு வந்து வேற ஏதாவது நிதி தேவை, வேற ஏதாவது கோரிக்கைகள்? தனி நல வாரியம் கேட்டு நாங்கள் பல வருடங்களாக போராடி கொண்டிருக்கோம். கண்டிப்பாக தனி நல வாரியம் கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கை. நியூஸ் ஒன் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் இனியன். காந்தியடிகளின் 150வது பிறந்தநாளை ஒட்டி எஸ்பிஐ வங்கி ஊழியர்கள் மனித சங்கிலி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். உலகம் முழுவதும் காந்தியடிகளின் 150வது பிறந்தநாளை முன்னிட்டு காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி தூய்மை பணிக்கான திட்டத்தை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் செயல்படுத்தி வருகின்றனர். இதேபோல் கோவை எஸ்பிஐ வங்கி ஊழியர்கள் காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு தூய்மை இந்தியா என்ற தலைப்பில் பிளாஸ்டிக் இல்லா இந்தியாவை உருவாக்குவோம், தூய்மையை நோக்கி ஒருபடி உயர்வோம், பூமியை பிளாஸ்டிக்கிலிருந்து காப்பாற்றுவோம் என்ற வாசகங்கள் கொண்ட பதாகைகளை ஏந்தியபடி 100க்கும் மேற்பட்டோர் தீயணைப்பு நிலையத்திற்கு முன்னுள்ள சாலையில் மனித சங்கிலி கொண்டு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் ரமேஷ். ஓம் சாயி நமோ நமா, ஸ்ரீ சாயி நமோ நமா, ஜெய ஜெய சாயி நமோ நம, சத்குரு சாயி நமோ நம. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகம் காரணமாக அங்கன்வாடி உதவி பணியாளரை கொலை செய்த கணவர் போலீசில் சரணடைந்தார். ஒட்டப்பிடாரத்தை அடுத்துள்ள குலசேர நல்லூரைச் சேர்ந்தவர் முருகன் மகன் லக்ஷ்மணன், இவரது மனைவி மகேஸ்வரி.
அங்குள்ள அங்கன்வாடியில் சமையல் உதவியாளராக பணிபுரிந்து வந்தார். இந்த தம்பதியருக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். காந்தி ஜெயந்தி தின விடுமுறையை முன்னிட்டு இவர்கள் அனைவரும் அவர்களின் வீட்டில் இருந்துள்ளனர். மனைவி மகேஸ்வரி நடத்தையில் கணவருக்கு ஏற்பட்ட சந்தேகத்தால் அவர்களுக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் நேற்றும் தம்பதியருக்கிடையில் மீண்டும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆத்திரமடைந்த லக்ஷ்மணன் வீட்டிலிருந்த அரிவாளை எடுத்து மனைவியை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துள்ளார். இதனையடுத்து அவர் அங்கிருந்து ஒட்டப்பிடாரம் போலீஸ் நிலையத்திற்கு வந்து சரணடைந்தார். இது பற்றி மணியாச்சி துணை கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் மற்றும் இன்ஸ்பெக்டர் மணிமொழி வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்த நிலையில் அவரிடம் கொலைக்கான காரணங்கள் குறித்து தீவிரமான விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து மகேஸ்வரியின் உடலை தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். News1 செய்திகளுக்காக ஒட்டப்பிடாரம் செய்தியாளர் முனியசாமி. சங்கரன் கோவில் ரயில் நிலையம் அருகே பிறந்து 7 நாட்களே ஆன ஆண் பச்சிளம் குழந்தை காவல்துறையினர் மீட்பு. நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில் ரயில் நிலையம் அருகே காலை 6 மணி அளவில் அங்கு ஆண் பச்சிளம் குழந்தை அழுது கொண்டிருக்கும் சப்தம் கேட்பதை அறிந்து அக்கம் பக்கத்தினர் சங்கரன் கோவில் நகர காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க அப்போது ரோந்து பணியில் இருந்த போலீசார் விரைந்து வந்து ஆண் பச்சிளம் குழந்தையை மீட்டு சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனையில் ஒப்படைத்தனர். பின்னர் குழந்தைக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதுகுறித்து பல்வேறு கோணத்தில் விசாரணையை தொடங்கிய காவல்துறையினர் ரயிலில் பயணம் செய்தவர்கள் இவ்வாறு செய்திருக்கலாமா என்ற கோணத்திலும் வேறு யாரும் குழந்தையை விட்டு சென்றிருக்கலாம் என்ற கோணத்திலும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இதுகுறித்து மருத்துவரிடம் கேட்கும்போது குழந்தை நலமாக உள்ளதாகவும் குழந்தைகள் நல மையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டு இன்னும் சிறிது நேரத்தில் அந்த குழந்தையை குழந்தைகள் நல அலுவலரிடம் ஒப்படைக்கப் போவதாக சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் தெரிவித்தனர். News1 செய்திகளுக்காக சங்கரன் கோவில் செய்தியாளர் பிரபுகுமார். ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ நம ஜெய ஜெய சாயி நமோ நம சத்குரு சாயி நமோ நம. நவராத்திரி விழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பூமாயி அம்மன் கோவிலில் கொண்டாடி வரும் 29வது நவராத்திரி விழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருப்பத்தூர் பூமாயி அம்மன் கோவிலில் கடந்த செப்டம்பர் 29 முதல் நவராத்திரி விழா தொடங்கி தினமும் அம்மனுக்கு பாலாபிஷேகம், சிறப்பு அர்ச்சனை, அலங்காரம் நடைபெற்று வருகிறது. மேலும் கொழுசாவடி பகுதியில் தினமும் பல்வேறு அலங்காரத்தில் உற்சவ அம்மன் அருள்பாலிக்கிறார். அந்த வகையில் நவராத்திரி விழாவின் 3வது நாளில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சமயபுரம் மாரியம்மன் அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்த விளக்கு பூஜையில் 270க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். News1 செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்ட ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் செய்தியாளர் ரவி. நாங்குநேரி இடைத்தேர்தல் பணிக்கு சென்று கொண்டிருந்த காவலர் விஷமருந்தி பலி. நாங்குநேரி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு போலீஸ் பாதுகாப்பு பணிக்கு சென்று கொண்டிருந்த தேனி மாவட்டம் தென்கரை காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் கங்காதரன் என்ற காவலர் விஷமருந்தியதில் சிகிச்சை பலனின்றி கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் உயிரிழந்தார்.
குடும்ப பிரச்சினை காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. தேனி மாவட்டம் போடி தாலுக்கா கூளையனூரைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் என்பவரது மகன் கங்காதரன். இவர் தென்கரை காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வந்தார். இவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளது. குடும்ப பிரச்சினை காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தேனி மாவட்டத்தில் இருந்து சுமார் 120 பேர் நாங்குநேரி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக செவ்வாய்க்கிழமை ஆய்வாளர் ஷாஜகான் தலைமையில் 120 பேர் நாங்குநேரி சென்று கொண்டிருந்தனர். அதில் ஒரு பேருந்தில் வந்த காவலர் கங்காதரன் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பேருந்து சென்று கொண்டிருந்த போது வாந்தி எடுத்துள்ளார். அதனை அடுத்து நடத்திய விசாரணையில் அவர் விஷம் அருந்தியது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவருடன் வந்தவர்கள் சாத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சைக்கு பின் கோவில்பட்டியில் உள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். தகவல் தெரிந்தவுடன் கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெவராஜ் கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு வந்து பார்வையிட்டார். இதுகுறித்து தென்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தனது மனைவி குழந்தை இருவரையும் பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் அவரது மனைவி விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுடன் காணப்பட்ட காவலர் கங்காதரன் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக கோவில்பட்டி செய்தியாளர் சிவராமலிங்கம். எப்படி இருக்கு? ஓகே ஓகே, நல்லா இருக்கு, சீக்கிரம் வா. ஓகே தானா? என்னங்க கதவ சாத்திட்டா? இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடி. சூப்பர் தானா? என்ன, நான் சரியாதானே பேசுறேன்? சரியாதானே பேசுறேன்? சரி, அப்புறம் கதவ சாத்திட்டா? அம்மா இப்போ ஃபண்டாஸ்டிக் தான், ரொம்ப அழகா இருக்கு, எக்ஸலண்ட். வா, அவ்வளவுதானா? NAC Jewelers, முகூர்த்த கலெக்ஷன்ஸ்ல நகைகள் ஒன்னோடு ஒன்னு போட்டி போடும். முன்னாடியே உங்க டாப் ஃபேவரட் செலக்ட் பண்ணிடுங்க, இல்லனா முகூர்த்த நெருங்கிடும். முகூர்த்த காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு ஊர்வலம், அமைச்சர் பங்கேற்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மகாத்மா காந்தியின் 150வது ஜெயந்தியை முன்னிட்டு நகராட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார். பயணியர் விடுதி முன்பு தொடங்கிய பேரணி நகராட்சி அலுவலகம் முன்பு நிறைவு பெற்றது. இதில் திரளான கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மகாத்மா காந்தியின் 150வது ஜெயந்தியை முன்னிட்டு நகராட்சி சார்பில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பயணியர் விடுதி முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்து சாலையோரங்களில் கிடக்கும் பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றும் பணியையும் தொடங்கி வைத்தார். பயணியர் விடுதி முன்பு தொடங்கிய பேரணி மெயின் ரோடு, மாதா கோவில் ரோடு, கதிரேசன் கோவில் ரோடு, பார்க் ரோடு வழியாக நகராட்சி அலுவலகத்தில் நிறைவு பெற்றது. இதில் திரளான கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மேலும் 3 குழுக்களாக பிரிந்து சாலையோரங்களில் கிடந்த பிளாஸ்டிக் பொருட்களையும் அகற்றும் பணியிலும் ஈடுபட்டனர். நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக கோவில்பட்டி செய்தியாளர் சிவராமலிங்கம். அது நம்ம உதய கிருஷ்ணா அசல் நெய்தான்.
சின்ன பசங்க நாங்க பொய் சொல்ல மாட்டோம். உதய கிருஷ்ணா அசல் நெய். சங்கரன் கோவில் அருகே தனியார் பள்ளியில் தமிழர்களின் பாரம்பரியத்தை உணர்த்தும் வகையில் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள புளியங்குடி சிந்தாமணி பகுதியில் ஸ்ரீ கண்ணா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாம் பருவத்தின் முதல் நாள் என்பதால் நோ பேக் டே கொண்டாடப்பட்டது. இதில் தமிழர்களின் பாரம்பரியத்தை உணர்த்தும் வகையில் தமிழர்களின் பழமையான பாரம்பரிய விளையாட்டுகள் நடைபெற்றது. இதில் பழமையான விளையாட்டுகளான பல்லாங்குழி, பாண்டி, கில்லி, கோழி, பச்சை குதிரை, கபாடி, உறுதியடித்தல், ஆடுபுலி, சாக்கு போட்டி உள்ளிட்ட 40 வகையான போட்டிகள் நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மேலும் இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை பள்ளி தாளாளர் சுபாஷ் கண்ணா வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகிகள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நியூஸ் ஒன் செய்திகளுக்காக சங்கரன் கோவில் செய்தியாளர் பிரபுகுமார். சாய் நமோ நம ஸ்ரீ சாய் நமோ நம. கண்ணதாசன் பிறந்த ஊரில் கிராம சபை கூட்டம், மாவட்ட ஆட்சியர் பங்கேற்பு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள சிறுகூடல்பட்டியில் மாவட்ட ஆட்சியர் ஜெயகாந்தன் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் குமாரப்பேட்டை ஊராட்சி சார்ந்த பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகளை ஆட்சியர் முன்பு வைத்தனர். 95 வருட பழமையான பள்ளியும் கவியரசு கண்ணதாசன் பயின்ற பள்ளியில் பட்டா மாறுதல் கேட்டும் பேருந்து நிறுத்தத்தில் அனைத்து பேருந்துகளும் நிற்க வேண்டும் என்று, கிராம கண்மாயில் உள்ள கருவேல மரங்களை அகற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. இந்த கோரிக்கைகளை ஏற்ற மாவட்ட ஆட்சியர் அரசு பள்ளிக்கு ஒரு வாரத்திற்குள் தீர்வு ஏற்படுத்தப்படும் என்று, இந்த கிராமத்தின் பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு மாதத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளிலிருந்து அதிகாரிகளும் அலுவலர்களும் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ஆட்சியர் சுகாதாரத்துறையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலவேம்பு கஷாயத்தை மக்களுக்கு கொடுத்தார். வளாகத்தின் முன்பு மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். அதனைத் தொடர்ந்து தூய்மை இந்தியா திட்டத்தினை பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் தெருக்களில் ஊர்வலமாக சென்று வீடுகளில் குப்பைகளை சேகரித்தார். பின்பு கவியரசு கண்ணதாசனின் சிலை அருகே சென்று பார்வையிட்டார். அப்பொழுது சிலை உள்ள இடங்களை சுற்றிலும் மது பாட்டில்கள், பிளாஸ்டிக் குவளைகள் கிடந்ததோடு தூய்மை இல்லாமல் இருந்ததாலும் மன வருத்தம் அடைந்தவர் கிராம செயலாளரை அழைத்து உடனே தூய்மை செய்ய கோரினார். இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் வடிவேல், மகளிர் திட்ட இயக்குனர் அருண்மணி, வேளாண் இணை இயக்குனர் கணேசன், உதவி இயக்குனர் விஜயநாதன், தாசில்தார் தங்கமணி, சமூக நலத்துறை வசந்தா, வருவாய் ஆய்வாளர் லக்ஷ்மி, பொறியாளர் முருகன், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சுமதி, பர்னபாஸ், அந்தோணி, மண்டல துணை தாசில்தார் சுரேஷ், கிராம செயலாளர் ராஜேஸ்வரி, ஒருங்கிணைப்பாளர் ஆரோக்கிய பால்தஷர், கிராம உதவியாளர் சரவணன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். ஓம் சாய் நமோ நம ஸ்ரீ சாய் நமோ நம. மாவட்ட சமூக நல அலுவலர், உங்களது கோரிக்கைகள் பல உள்ளது. இந்த பள்ளிக்கான பட்டா கேட்டார்கள், அதை உடனடியாக ஒரு வாரத்திற்குள் முடித்து விடணும். இந்த பள்ளிக்கான பட்டா அனைத்து கோரிக்கைகளும் ஒரு வாரத்திற்குள் உங்களுக்கு முடித்து தருவோம். பணிகள் அனைத்தும் துவங்கப்படும். ஒரு மாதத்திற்குள் அனைத்து பணிகளும் முடிவுபெறும். சீரமைத்து நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை எடுத்து அதில் உள்ள சீமக்கருவல் மரங்களை அப்புறப்படுத்துவதற்கும், மிக சிறப்பாக உங்களது கிராமத்தில் பெய்யக்கூடிய மழை அதை வந்து தேக்கி வைத்து விவசாயம் மற்றும் குடிநீர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஏற்றுக்கொள்ளுமாறு, நேசிக்கும் நான் எனது கிராமத்தை என்ற நெகிழியினை அறவே அகற்ற பயன்பாடு என்ற கோட்பாட்டின்படி திட
நியூஸ் ஒன் செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்ட ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் செய்தியாளர் ரவி. இடிக்கப்பட்ட சுடுகாடு எரியூட்டும் கட்டிடம். 5 ஆண்டுகளாக உயிரிழந்த உடல்களை தகனம் செய்ய முடியாமல் அவதிப்பட்டு வரும் மக்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ளது கழுகுமலை பழங்கோட்டை கிராமத்தில் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுக்கான சுடுகாட்டில் இருந்த எரியூட்டும் கட்டிடம் 5 ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் திறந்த வெளியில் உயிரிழந்தவர்களின் உடல்களை எரியூட்டி தகனம் செய்து வருவதாகவும், மழைக்காலங்களில் உடல்களை தகனம் செய்ய முடியாமல் தார்பாய், தகரம் அல்லது தற்காலிக செட் அமைத்து தகனம் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ளது கழுகுமலை பழங்கோட்டை கிராமம் நெல்லை மாவட்டத்தின் கடைசி கிராமமாக இருக்கும் பழங்கோட்டை கிராமத்தில் 1000-க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இதில் 500-க்கும் மேற்பட்ட தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களும் மற்ற சமுதாய மக்களும் வாழ்ந்து வருகின்றனர். தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுக்கு ஒரு சுடுகாடு, மற்ற சமுதாய மக்களுக்கு ஒரு சுடுகாடு என்று 2 சுடுகாடுகள் உள்ளன. இந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கான சுடுகாட்டில் இருந்து எரியூட்டும் கட்டிடம் பழுதடைந்து விட்டதாக கூறி ஊராட்சி நிர்வாகம் அதை இடித்து விட்டதாகவும், அதன் பிறகு புதிதாக எரியூட்டும் கட்டிடம் கட்டித்தரவில்லை என்பதால் அப்பகுதியில் கோவில் அருகே திறந்த வெளியில் இறந்தவர்களின் உடல்களை எரியூட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிலும் மழைக்காலங்களில் இறந்தவர்களின் உடல்களை தகனம் செய்வது என்றால் மிகவும் கஷ்டப்பட்டு வருவதாகவும், ஒரு உடல் எரியூட்டப்பட்டு எரிந்து முடியும் வரை காத்திருக்க வேண்டிய நிலை இருப்பதாகவும், பல நேரங்களில் உடலை எரியூட்டும் போது மழை வந்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர். மழை வரும்போது தார்பாய், தகரம் அல்லது தற்காலிக செட் அமைத்து உடல்களை தகனம் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும், பல நேரங்களில் இரவு முழுவதும் காத்திருந்து உடல்களை எரியூட்டிய சம்பவம் நிகழ்ந்திருப்பதாகவும் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மேலும் இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகவும் ஏழை எளிய மக்கள் என்பதால் ஒருவர் இறந்தால் இறுதிச் சடங்கிற்காக செலவு செய்யும் தொகையுடன் நல்லபடியாக எரித்து முடிப்பதற்காகவும் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்து ஊராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலர், மாவட்ட ஆட்சியர் என பல முறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என்று வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர். கடந்த 5 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு வரும் தங்களுக்கு அரசு விரைந்து எரியூட்டும் கட்டிடம், இறுதி சடங்குகளை செய்வதற்கான கட்டிடம் மற்றும் தண்ணீர் வசதி உள்ளிட்டவைகளை செய்து தர வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இதுகுறித்து பழங்கோட்டை ஊராட்சி செயலர் ஞானமணியிடம் கேட்டபோது, சுடுகாடு எரியூட்டும் கட்டிடம் மிகவும் பழுதடைந்து காணப்பட்ட காரணத்தினால் கடந்த 1 ஆண்டுக்கு முன்புதான் இடிக்கப்பட்டது என்றும், ஆதிதிராவிட நலத்துறையின் மூலமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், 1 மாதத்தில் எரியூட்டும் கட்டிடம், இறுதி சடங்கு நிகழ்ச்சிக்கு செல்பவர்கள் அமர்வதற்கான கட்டிடம் அமைப்பதற்கான பணிகள் தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். பழங்கோட்டை கிராமத்திலிருந்து பேசுகிறோம் நாங்கள். எங்கள் ஊரில் வந்து ரொம்ப நாளாக இந்த சூடுகாடு வசதியெல்லாம் இல்லை. தண்ணியோட ரொம்ப 5-6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் எல்லா இடத்துலையும் சொன்னோம், ஒருத்தருமே அதை இப்போ செஞ்சு தரோம், அப்போ செஞ்சு தரோம்னாக்க ஒரு தடவையும் செஞ்சு தரல. இப்போ நீங்களாவது அதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும். எரிக்கிறது வந்து ஒரு மழை தண்ணி வந்தால் கூட எங்கேயும் போக முடியாது. மண்ணெண்ணெய் எல்லாம் வீட்டிலேருந்து கொண்டு வந்து எல்லாமே தான் அவங்கள தான் செய்கிறாங்க. ஏதோ ஒரு கஷ்டமான நிலையமான தான் நாங்கள் செஞ்சு முடிக்கிறோம். மழை வந்தால் ரொம்ப கஷ்டம், கொண்டு வர்றதுக்கே கொஞ்சம் சங்கடப்படுது. அடுத்தப்பல அங்கே தண்ணி வசதியெல்லாம் இல்லை. அது த முதல்ல அதை நல்ல கட்டடம் கட்டி கொடுத்து நல்லா தண்ணி வசதியோடு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். எம் விஜயா, பழங்கோட்டை. கோயில் பக்கத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதனால் இங்கே 5 வருஷம் ஆகிப்போச்சு. நீங்கள் அது எதாவது எனக்கு உதவி செஞ்சு கொடுங்க எங்களுக்கு என்ன. அதனால எங்களுக்கு காட்டுக்கொள்ளிக்கலாம். இப்போ நிலமே போசுக்கிறதுக்கே இடமே கிடையாது, இடம் கிடையாது. நீங்கள் அதை முயற்சி பண்ணி எங்களுக்கு இடம் கொடுத்து நல்லா செஞ்சு விடுங்க. தண்ணி வசதி
எங்களுக்கு வந்து சிறு பிள்ளைகள் இறந்தாலும் பெரிய ஆளுக இறந்தாலும் எங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து காப்பாற்ற முடியாம நாங்க வெளியில வச்சு நாங்க வந்து எரிச்சிடோம். அந்த எரி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எங்களுக்கு கிடையாது, இடிச்சு போட்டாங்க எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு ஒரு நீங்க வந்து செஞ்சு கொடுக்கணும், அரசாங்கம் இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும், இதான் உண்மை. நாங்க உண்மை குருவிகுளம் ஒன்றியத்தைச் சேர்ந்த பழங்குட்டை கிராமத்தைச் சேர்ந்த தேவேந்திரகுல மக்களாகிய எங்களுக்கு எங்கள் கிராமத்தில் சுமார் 500 மேற்பட்ட குடும்பங்களை வசித்து வருகிறோம். இங்கு உள்ள தேவேந்திரகுல மக்களுக்கு இருப்பது ஒரே ஒரு சுடுகாடு மட்டும் இருந்தது. இந்த சுடுகாட்டில் 10 காலத்திற்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு எரியூட்டு கட்டடம் சிறிது பழுவிழந்த நிலையில் சேதம் என்று கூறி பஞ்சாயத்தாரால் இடித்து நொறுக்கப்பட்டு சுமார் 5 காலங்களாக எந்தவித அடிப்படை வசதியும் இன்றி இந்த சுடுகாடு பராமரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மழைக்காலங்களில் ஏற்படும் இந்த தற்போதுள்ள மழைக்காலங்களில் ஏற்படும் சிறு சிறு இறப்பு நிகழ்வுகளை நாங்கள் ஒரு மரம் தட்டி மகளிர் வைத்து தான் நாங்கள் இதை எரிய விட்ட வேண்டியிருக்கிறது. திடீரென மழை பெய்துவிட்டால் எரிவிட்டுவதற்கு மிகுந்த சிரமத்துக்குள்ளாக இருக்க வேண்டியிருக்கிறது. இந்த தகரம் கம்பு எல்லாம் வாடகைக்கு எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. ஏழைகளுக்கு குறிப்பாக ஏழை மக்கள் வந்து இதை வாடகைக்கு எடுத்து செலவு செய்வதில் மிகுந்த சிரமம் ஏற்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக அதற்கு ஒரு அடிபம்பு வசதியோ ஒரு இருக்கை ஒரு காத்திருப்பு மையமோ கட்டிடமோ அடிப்படை வசதி என்பது துளியும் கூட இல்லை. மின்சார வசதியோ எதுவுமே கிடையாது இந்த எரி இந்த சுடுகாட்டில். இந்த சுடுகாடு குறைந்த பட்சமாக ஒரு 10 காலங்களாக இதே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இது பற்றி பல முறை கிராம பஞ்சாயத்து கமிட்டி கிராம கமிட்டி கூட்டத்திலும் நாங்கள் பல முறை நாங்கள் இந்த தீர்மானங்களை நிறைவேற்றியும் பல முறை பஞ்சாயத்து குறிவளம் பஞ்சாயத்து அலுவலக ஆணையாளரை பார்த்து பலமுறை முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் இதுவரை இல்லை. இதுவரை பஞ்சாயத்துக்கு செய்யக்கூடிய செலவு தேவையற்ற செலவுகளை பலவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள் பஞ்சாயத்திற்கு. ஆனால் தேவையான செலவுகளான இந்த எரியூட்டு கட்டடம் இன்னும் கட்டித்தரப்படவில்லை. ஒவ்வொரு இறப்பு நிகழ்வின் துக்க நிகழ்வின் போதும் நாங்கள் இதை எரிக்க முடியுமா முடியாதா, மழையில் எரிந்து விடுமா எரியாதா என்ற அச்சத்தோடு இரவு வீட்டில் படுத்து கிடந்து திடீர் திடீர் என்று மழை வரும்போது 10 பேரை திரட்டி கொண்டு ஒரு தார்பாய் எடுத்துட்டு வந்து தகரத்தை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி பலவித கஷ்டத்தோடு தான் அதை எரிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஒரு துக்க நிலையிலும் அதோட பெரிய கஷ்டத்தை இருக்கிறது. அதோட என்னன்னா ஒரு தண்ணி வசதி கிடையாது. ஒரு தண்ணி ஒரு அது எரி விட்டுறதுக்கு தண்ணி கிடையாது. அங்கே குளிக்க வைக்கிறதுக்கு அந்த சிறு இறுதிச் சடங்கை நிகழ்த்துவதற்கு எந்த அடிப்படை வசதிகள் இல்லை. ஆகவே நிர்வாகம் எங்களுக்கு இந்த கட்டடம் காத்திருப்பு கட்டடம் குடிநீர் வசதி எரியூட்டு நிலையம் இவைகளை செய்து கொடுத்து இந்த தேவேந்திரகுல மக்களை புறக்கணிக்காமல் இந்த அரசு செய்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று தனமான நியூஸ் ஒன் செய்திகளுக்காக கோவில்பட்டி செய்தியாளர் சிவராமலிங்கம்.